சார், ஒரு நிமிஷம் உங்களோட பேசலாமா? சாப்பாடு தான் பிரச்சனை என்ன? அது அக்கம் பக்கத்தில் கடனை உடனே வாங்கி சமாளிக்கலாம். உயிரோட இருக்கிறதே பிரச்சனை என்ன? அந்த உயிரை யாருக்கிட்ட போய் கடன் வாங்க முடியும்? சார், எங்களோட சம்பள பாக்கியை பற்றி எல்லாம் கவலைப்படலை. இப்படியே எங்களை விட்டுட்டீங்கன்னா நாங்கள் எங்கேயாவது ஓடி போய் வெறும் பச்சை தண்ணியை குடிச்சாவது உயிர் வாழ்ந்துருவோம். சார், எங்களை மன்னிச்சிருங்க சார். விஷப்போட லெட்டர் கிடைச்சிருச்சு. நாம போராட்டத்தோட உச்சக்கட்டத்தில் இருக்கிறோம், அதை மறந்துட வேண்டாம். உயிரோட திரும்பி வந்தோம்னா நிச்சயம் ஆதாரத்தோட தான் வருவோம். நான் வாழ்க்கையில் ஈ இரும்பு கூட தீங்கு நினைச்சதில்லை, அந்த ஆண்டவனை நம்புறேன். பிஆர்கேக்கு சட்டநாதன் கிட்ட இருந்து எந்த உதவியும் கிடைக்காம பண்றது என் பொறுப்பு. தைரியமா நீங்க கிளம்புங்க. நாளைக்கு விடியும் போது கண்டிப்பா நமக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கும். விஷ் ஆல் சக்சஸ். நாளைக்கு காலையில உங்களை நான் இங்க சந்திக்கிறேன். வெளியே இருந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த பத்திரிகைக்காரங்க இப்ப உள்ளேயே வந்துட்டாங்க. பிஷப்போட லெட்டர் என்னை கட்டுப்படுத்திருச்சு, என்னால எதுவும் செய்ய முடியல. அவங்கள கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சிருக்கேன். ஹலோ, நான் டிஎஸ்பி தான் பேசுறேன். என்ன? ஓகே, நான் உடனே
என்னது? Ha ha ha!
வாய்க்கு கிடைக்க மாட்டேன். என் புருஷனோட லட்சிய பயணத்துக்கு நான் தான் கடைசி பலியா இருப்பேன். Get lost, you bastards! சுமதி, 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 Thank you.
தீனதயாளு, நடந்ததுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன்ப்பா. அடிக்கடி நீ என்ன வருத்தப்பட வைக்காதப்பா. அந்த பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிரு. உன்னையாவது நீ காப்பாத்திக்கப்பா.